நான் டெல்லியில இருந்து வயசு என்ன 16 வயசு என் பேர் லெப்டினன்ட் ஆர் மாதவன் பிள்ளை, டெல்லியிலிருந்து. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸில் இந்திய சுதந்திர வீரர் படைகள் சேர்ந்தது அரியணையில் 1900 ஆரம்பம். நான் சேர்ந்தது வந்து ராஜ்பிஹாரி போஸ், தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் சிங்கப்பூரில் வந்து பிரிசனர் ஆஃப், எத்தனை பேர் ஜப்பான்காரன் கைது பண்ணி வச்சுருந்தான், அவங்கள பூரா வந்து இந்தியா தேசிய இராணுவத்தை உற்பத்தி பண்ணது ராஜ்பிஹாரி போஸ். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெர்லினில் இருக்கிறாரு. இது ராஜ்பிஹாரி போஸ், ஜெனரல் மோகன் சிங், பூஜிவாரா, இவங்க மூணு பேர் தான் சிங்கப்பூரில் வந்து ஐஎன்ஏவை இது ஸ்தாபனா பண்ணாங்க. அப்போ அதன் பிறகு ராஜ்பிஹார் 1943 பர்மாவுக்கு வந்தார், அங்கே இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக்கு இது பண்ணார். இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் நான் வேலை செஞ்சேன். அப்போ நேதாஜிக்காக என்ன தேவைப்படுது? ஆயுதம் வாங்கணும். இந்த பிரிசனர் 30,000 பேர் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது காசு எங்கேருந்து வரும்? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள கிட்டது ஃபண்ட் கலெக்ஷன். இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக்கில் முதல் நாங்கள் வந்து ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணோம். நேதாஜி 1942 ஜனவரி 7 பர்மா வந்தார். அதன் பிறகு நேதாஜி வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணார், குந்தோ மே ஆசாதி தோகா. அதன் பிறகு நாங்கள் வந்து இந்தியா தேசிய இராணுவத்தில் சேர்ந்து 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து, அதில் ராஜ்பிஹாரி போஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், ஃபண்ட் நல்லா கலெக்ஷன் பண்ணார், இவர் ரொம்ப வேலை செய்கிறார், உண்மையான மனுஷன். இவருக்கு எனக்கு வந்து ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் பதவியை கொடுத்து, எனக்கு ரெக்ரூட் டிபார்ட்மெண்ட்டில் தமிழர்கள் எல்லாம் நான் சேர்த்து யுத்தத்திற்கு அனுப்பி வச்சேன். 1947 ஜனவரி 23 அவரை இடைக்கு இட தங்கத்தில் வச்சு திராஸில் வச்சு நிறுத்தி கொடுத்தோம். அதன் பிறகு 1945 மே மாதம் ஜூபிலி ஹால் அங்கேயும் உருவாட்டி அவரை திராஸில் உட்கார வச்சு தங்கம் கொடுத்தோம், பர்மா தமிழர்கள். அப்புறம் அவருக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதோ, என்ன தேவைப்படுதோ எல்லாம் 15 கோடி ரூபாய் நாங்கள் நேதாஜிக்கு திரட்டி அவருக்கு இது பண்ணோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.